ஹலோ மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ இந்த வீடியோவில் நமக்கு இந்த ரம்ஜான் வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மேஜிக் கிப் ஸ்டோரில் வந்து ஏதாவது அப்டேட் பண்ண போகிறாங்களா ஏதாவது புது காஸ்ட்யூம் ஆட் பண்ண போகிறாங்களா மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அதர் செலவெல்லாம் வந்துட்டு ஒரு மேஜிக் கியூப் ஃப்ரீயாக கொடுத்து அதே மேஜிக் கியூப் ஸ்டோரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒன் பாய் ஒன் கன் ஸ்கின் இருக்கு பார்த்திங்களா ரொம்ப டபுள் எட் ஸோ அந்த ஒரு ஸ்கின் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேஜிக் கியூபை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி மேஜிக் கியூப் ஸ்டோரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இதை வந்து நம்ம இந்தியன் செடோலையும் ஆட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குதா அண்ட் நம்ம இந்தியன் செடோரில் மேஜிக் கியூப் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்களா மாட்டாங்களா அந்த ரம்ஜான் ஈவெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அண்ட் இது கூடவே மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு வர டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டு நெக்ஸ்ட் வர போகிற பூயா பாசு நெக்ஸ்ட்டு வர போகிற ஜெசீர் ஆயில் அது இதுன்னு நிறைய அப்டேட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரீ ஃபயர் பற்றின இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் லீக்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி கேம்குள்ளே வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த வெள்ளைக்கான வச்சு ஆளில் வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க வீடியோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வீட்டில் ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஜஸ்ட் கேம் ப்ளே பண்ணுறது மூலயமா மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஆப் கொண்டு வந்திருக்கேன் வின்சோ கோல்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மணி ஏர்னிங் ஆப் இந்த ஆப் மூலயமா நீங்கள் வீட்டில் ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஜஸ்ட் அந்த கேரம் போர்டு கிரிக்கெட் இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ் ப்ளே பண்ணுறது மூலயமா உங்களால் சூப்பராக மணி ஏர்ன் பண்ண முடியும் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் கேமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி எடுக்கிற ஒவ்வொரு கில்லுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபா ரூபாய் முப்பது ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துட்டே இருப்பானுங்க இது மூலயமா நீங்கள் ஈஸியாக வந்து மணி என் பண்ண முடியும் இது மூலயமா நீங்கள் வின் பண்ணுற மணியை டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அதெல்லாம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் ஜஸ்ட் உங்க யூஆரி டைப் பண்ணுறது மூலயமா உங்கள் ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு டைமண்ட் அப்அப் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் உங்கள் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறதுக்கும் இது மூலயமா நீங்கள் வந்து ஈஸியாக மணி என் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க மக்களே ஓகே சரி ஓகே மக்களே ஃபஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் நமக்கு நெக்ஸ்ட் மந்தில் வர போகிற பாஸ்வேர்டு லோடிங் ஸ்க்ரீன் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்ஸ் எமௌண்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேங்களா உண்மையை சொல்ல போனால் ஏப்ரல் மந்த் புயா பாசை விட மே மந்தில் வர போகிற புயா பாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்கானுங்க அதான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க வழக்கம் போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இந்த வாட்டி நமக்கு வந்துட்டு இதோ இந்த ஒரு அழுத்தி பிடிச்சி லோட் பண்ணி அடிப்பீங்க இல்லையா அந்த ஒரு கண்ணுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு புது ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க அது கூடவே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மே மந்த் புயா பாஸோட ஃபீமேல் பண்டில் அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க மக்களே செம்மையாக இருக்குது அண்ட் அகெயின் சொல்கிறேன் ஏப்ரல் மந்தை விட மே மந்தில் வர போகிற புயா பாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா வழக்கமாக கொடுக்குற மாதிரி அந்த டைமிங் கொடுப்பானுங்க இல்லையா நமக்கு ஃப்ரீயாக வேஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஸோ அந்த ஸ்கின் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து லூட் பாக்ஸுங்க ஸோ இந்த ஒரு பூயா பாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ரேசிங் சைடு அதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா ரேசிங் சைடு அப்புறம் நீங்கள் ஸ்கேட் போர்டெலாம் போவீங்க இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணிக்கிறதுனால எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரியே இருக்கும் அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ ஸ்கின்னு அப்புறம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக ஜாக்கெட் கொடுப்பானுங்க இல்லையா அது அப்புறம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பூயா பாஸோட மெயினான மேல் பண்டில் மக்கள் ஓகேங்களா இந்த ஒரு பண்டில் வந்துட்டு பார்த்திங்கனா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கல் மாஸ்க் பார்த்தீங்களா ஸோ அதுக்கு இருக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து குண்டை கொடுத்துருக்காங்க பட் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்குது மற்றபடி வேறு டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது அப்புறம் இப்போ இது ஐ மீன் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சர்ஃபோர்டு ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஐ மீன் சர்ஃபோர்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு புது ஸ்கின் அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா நேடுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு புது ஸ்கின் அப்புறம் இந்த கன் ஸ்கின் சொல்லியிருந்தேன் இல்லையா இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டபுள் அக்யூரசி அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் ரிலோட் ஸ்பீடு மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து மைனஸ் மக்கள் ஓகேங்களா இந்த கன்னில் அவ்வளோ யாரும் ஐ மீன் யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டெத் லூட் பாக்ஸ் அப்புறம் வந்துட்டு இந்த பராங்குக்கு ஐ மீன் பராங்க இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து அகெயின் ஒரு புது ஸ்கின்னுங்க ஓகேங்களா என்ன சொல்கிறது இல்லை இந்த அப்டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பராங்க பேஸ் பண்ணி நிறைய பண்ணுறானுங்க அப்புறம் இப்போ நீங்கள் ஸ்கீனில் பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் பேக் ஸ்கின்னு மக்களே ஓகேங்களா பார்க்குறதுக்கு எவ்வளோ சின்ன அதுவும் கிடையாது லெவல் த்ரீல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கீழேருந்து மேலே போகிற மாதிரி ஒரு அனிமேஷன் இருக்கும் அண்ட் மெயினாக இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பூயா ப சொல்லா எமோட்டு மக்கள் ஓகேங்களா கீழே ஒரு ஷூ போர்டு இருக்கும் பார்த்திங்களா ஷூவில் வச்சுக்கிட்டு சக்கராக இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதை வச்சு நீங்கள் டான்ஸ் ஆகிற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டுது அதோட எக்ஸாக்ட் நேம் எனக்கு தெரியல அண்ட் கரிசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மைல் ஸ்டோன் அவங்களுக்கு வந்து கேட் கொடுப்பானுங்க இல்லையா ஸோ அதுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூமே வந்துட்டு உங்களுக்கு மூணு கலரில் இருக்கும் அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் பேக் வந்து கொடுத்துருப்பானுங்க ஸோ ஓவரலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு அந்த ஹைலைட் ஐட்டம் ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது அதை லெவலப் பண்ணுவீங்க இல்லையா அந்த நெக்ஸ்ட் நமக்கு ஈவோ பண்ணில் வரப்போது இல்லையா ஸோ அந்த பண்டில் வந்து லெவலப் பண்ணுறதுக்கான டோக்கனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கேட்டில் கொடுத்துருக்கானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஸோ கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இந்த ஒரு புயா பாசோட மேல்பண்டலா இருக்கட்டும் அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த எமௌண்ட்டெலாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கானுங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க மக்கள் ஓகேவா இதில் மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பூயா பாஸ்க்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வருமானு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு இப்போ ரம்ஜான் இவன்ட் போயிட்டு இருக்குது இல்லையா ஆல்ரெடி நமக்கு இந்த ஒரு மந்த்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரம்ஜான் இவெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு மிஷின் ஷாப் ஈவெண்ட் வந்து வந்துருச்சு இல்லையா ஸோ அதனால் வழக்கமாக நமக்கு ஒரு மாதத்தில் விட்டாங்க அப்படின்னா இன்னொரு மாதம் கழிச்சு அதாவது ஒரு மாதம் விட்டு விட்டு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் இவென்ட்லாம் விடுவானுங்க பட் நமக்கு நெக்ஸ்ட் மந்த்து வந்துட்டு பார்த்திங்கன்னா மே மந்த் ஓகேங்களா ஆல்ரெடி ஃபயரில் வந்துட்டு பார்த்திங்கனா யூசஸ் ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கானுங்க மே மந்தில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வீட்டில் இருப்பானுங்க ஓகேங்களா ஓகேங்களா ஸோ அதனால் மே மந்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ஈவெண்ட் வந்து ஃப்ரீ ஃபயரில் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அதில் மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்லேயும் நமக்கு வந்துட்டு ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து வரப்போகுது அண்ட் அகைன் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட் தான் வரப்போகுதுன்ற தெரிஞ்சுக்கோங்க நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பார்த்து எனக்கு தெரிஞ்சு நமக்கு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஈவெண்ட் போயிட்டு இருக்குது இல்லையா இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கார்பியன் ஈவெண்ட் வரும் அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சம்மர் ஈவெண்ட் தான் நம்ம கேம்குள்ளே வந்து வரப்போகுதுன்ற தெரிஞ்சுக்கோங்க சம்மர் ஈவெண்ட் வரதுனால சம்மர் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட காஸ்டியூம் பண்டில்லாம் வந்துட்டு நமக்கு மிஷின் ஷாப்பில் வந்து வரும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க மக்கள் கேள்வி ஓகேங்களா இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் வந்து அந்த பழைய ஐட்டம்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அதாவது ஓல்டு ஃப்ரீ ஃபயரில் ஃபேமஸாக இருக்கும் பார்த்திங்களா அந்த நெஞ்சா காஸ்டியூம்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டைனோ காஸ்டியூமு ஸோ இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை சொல்ல விட்டுருக்கானுங்க ஓகேங்களா மேபி நமக்கும் இதே மாதிரி விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது இன் கேஸ் அப்படி வரல அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஒரு மிஷின் ஷாப்பில் இந்த இந்த காஸ்டியூம் வந்து இதே மாதிரி ஒரு காஸ்டியூம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைமண்ட் அதில் விட்டுருப்பானுங்க அது அப்படியே கலர் மட்டும் மாற்றிட்டு இங்கே விட்டுருக்கானுங்க மக்கள் இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ஏகப்பட்ட சதவீதில் மாற்றி மாற்றி விட்டுட்டு இருக்கானுங்க இந்த மிஷி ஷாப் ஓகேங்களா ஸோ மேபி இது நமக்கும் அதே மாதிரி அப்படியே வரதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் ஓகேவா ஸோ மே மந்த்ல நம்ம கண்டிப்பாக ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே அது மேபி மிஷி ஷாப்பாக இருக்கலாம் இல்லை லெவல் லாப் ஷாப்பு இல்லை லக்கி வேல் ஈவெண்ட் எதுனா இருக்கலாம் பட் கண்டிப்பாக நமக்கு மே மந்த்தில் ஒரு டிஸ்கவுண்ட் ஐ மீன் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஓகேங்களா நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு போடுற இந்த வீடியோ வந்துவிட்டு அந்த ஈவோ பண்டில் வரப்போகுது இல்லையா நமக்கு நெக்ஸ்ட் டே ஸோ அது வந்து எந்த ஈவெண்ட்டில் வரும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நான் நேற்று வீடே சொல்லியிருந்தேன் நே அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வில் ஈவெண்ட் மூலயமா தான் வரும் ஓகேங்களா அதே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் இப்போ இதுதான் மக்கள் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குறதுக்கு என்னவோ தௌசண்ட் டைமண்ட் கிட்ட தான் ஆகும் ஓகேங்களா பட் இதை வாங்கி நீங்கள் லெவலப் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக டைமண்ட் செலவாகுன்ற தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இது அப்படியே நமக்கு வந்து வரும் ஓகேங்களா சோ என்னைக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு டெம்பரவரியாக கன்ஃபார்ம் பண்ணிக்க டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மே நயன்த்துங்க ஓகேங்களா ஸோ மே நைன் அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வில் இவென்ட்டை வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மே இருந்தே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முடித்து இந்த ரம்ஜான் ஈவெண்ட்லாம் முடிஞ்சு இந்த ஸ்கார்பியன் ஈவெண்ட் வந்து ஆரம்பிச்சிடும் ஓகே அண்ட் அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே ஃபேட் வில் ஈவெண்ட் மூலிமா அந்த ஈவோ எம் டென் ஃபோர்டின் கண்ட்ருக்கு பார்த்திங்களா டூ பாயிண்ட் ஓ ஸோ அந்த கண்ணும் வருன்றதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் ஈவெண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா சொல்லையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ மேஜிக் கியூப் கொடுத்துருக்கானுங்க அது மட்டும் இல்லாமல் மேஜிக் கியூப் ஸ்டோரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கன் ஸ்கின்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆக்கி பண்ணியிருக்காங்க மக்கள் யாரும் அவங்க ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள் இங்கே வந்துட்டு பாருங்கள் மக்களே இந்த ஆகஸ்கின் இருக்கு பாத்தீங்கன்னா அதாவது இது வந்து பூயா ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வந்து ஆகஸ்கின் இருக்கட்டும் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வண்டர் பண்டில் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் சர்வரில் ஆல்ரெடி வந்துட்டு மேஜிக் கியூப் ஸ்டோரில் இருந்த பண்டில்ஸ் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரேராச்சு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லவர் பாய் பண்டில் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டில் ஆண்ட்மேன் பண்டில் ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் சர்வரில் வந்து ஆல்ரெடி ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சர்வரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அது கூட கொஞ்சம் பரவாயில்ல பட் இங்கே வந்துட்டு பாருங்கள் மக்களே இன்னொரு சர்வரில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தாம்சனோட லெஜெண்டரி ஸ்கின் ஓகேங்களா இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபேமஸ் கென்ஷின் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக் டென்னு எஸ்கேஎஸ் ஸோ இந்த மாதிரி மெயின் கன் ஸ்கின்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மேஜிக் ஆஃப் ஸ்டோரில் வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்கன்ற தெரிஞ்சுக்கோங்க மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஸ்டோரில் வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது எம் ஒன் டபுள் எச் கன்ஸ்கின்னோட அந்த ஒன் பஞ்ச் பன் கன்ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் ஸ்டோரில் வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க தெரிஞ்சுக்கோங்க அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு மேஜிக் கியூப் ஓகேங்களா அஞ்சு மேஜிக் கியூப் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து அந்த எம் ஒன் டபுள் எச் கன்ஸ்கின்னை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலான்ற மாதிரி விட்டுருந்தாங்க அதனால் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஈவெண்ட் வந்த உங்களுக்கு நான் வீடியோ மேக் பண்ணி போட்டேன் நம்ம இந்தியன் சிலரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அந்த மாதிரி எம் ஒன் டபுள் ஒன் ஸ்கின்லாம் வந்து ஆட் பண்ண மாட்டானுங்க ஃபர்ஸ்ட் கன் ஸ்கின் ஆட் பண்றதே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ரம்ஜான் ஈவெண்ட்டுக்காக அதர் சோலர்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மேஜிக் கியூப் ஸ்டோர்ல பண்ணிருக்கக்கூடிய அப்டேட் மக்களே ஓகேங்களா அங்க எல்லாத்துலயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா மேஜிக் கியூப் வந்து ஃப்ரீயா கொடுத்து அது மட்டும் இல்லாம மேஜிக் கியூப் ஸ்டோரி வந்து மாத்தி விட்டுருக்காங்க நமக்கு அந்த தீபாவளி ஐ மீன் தீபாவளி டைம்லாம் பண்ணணுங்க இல்லையா அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ நமக்கு இந்த ரம்ஜான் ஈவெண்ட்ல இது வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேஜிக் கியூப் வந்து ஃப்ரீயா கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு எதுவுமே இது வரைக்கும் லீக் ஆகலை அஃபீஷியலாகவும் சொல்லலை மேபி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து மேஜிக் கிஃப்ட் ஸ்டோரில் ஏதாவது அப்டேட் இருக்குன்ற தெரிஞ்சுக்கோங்க மக்களே ரம்ஜான் ஈவென்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மந்த் ஃபுல்லாக போகும் அதனால் கண்டிப்பாக ஒரு பீக் டே வச்சு அன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மேஜிக் கிஃப்ட் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு மேஜிக் கிஃப்ட் ஃப்ரெக்மெண்ட்டாவது ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்கோம் பட் பார்க்கலாம் மக்களே கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஓகேவா விண்ஜோ கோல்ட் ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் வீட்டில் ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஜஸ்ட்டு கேம் ப்ளே பண்ணுறது மூலயமா மணி என் பண்ண முடியும் இன்றைக்கான வீடியோவை நான் இதோட வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்லாம் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஃப்ரீ ஃபயர் பற்றின அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் லீக்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் கேம்குள்ளே வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி இந்த பெல்லைக்கை அழுத்தி ஆள் வச்சுக்கோங்க இந்த வீடியோவை மெயினாக அவங்க ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள எதுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு வந்து நான் மீட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் பை டேக் கேர் ஹேவ் எ நைஸ் டே